விருத்தாசலம் அருகே கொடுத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள நுழைவுவாயில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ மாரியம்மன் சுவாமிகளுக்கு புதியதாக கட்டப்பட்டுள்ள விமானங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே கொடுத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு புதியதாக கட்டப்பட்டுள்ள நுழைவு வாயில் விமானங்களுக்கு கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு 12ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கி கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, பூர்ணாமுதி, யாகசாலை பிரவேசம் நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜை, யாத்ரா தானம் நடைபெற்று சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் இருந்து மேளதாளங்கள் முடங்க புனிதநீர் அடங்கிய கடங்களை சுமந்து வந்து அருள்மிகு விநாயகர் திரௌபதி அம்மன் மாரியம்மன் விமானத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் MRR ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். Vamos lá, vamos lá, vamos lá, vamos lá.